பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் பை காட். இதை சொன்ன உடனே நமக்குள்ளே எல்லாருக்குள்ளே எனக்குள்ளேயும் கேள்வி வந்தது. சில காரியங்களாம் நடக்கலையே, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேனே, எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரம் அதை சிந்திக்கிறோம், நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 1:37 வசனத்தில் தேவதூதன் இதை சொல்லுகிறார். யாரிடத்தில் சொல்லுகிறார்? மரியாள் இடத்துல சொல்லுகிறார். மரியாளுக்கு வந்து பரிசுத்த ஆவியினாலே நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்பாடாக, ஒரு ப்ரூஃப் மாதிரி, உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் இப்போது அவ குழந்தை பேர் பெற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ப்ரூஃபாக அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் அந்த தேவதூதன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுங்களே. நான் இதை தியானிக்கும் பொழுது, ஒருவேளை ஒரு கரு உருவாவது அல்லது ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது, அதுவும் அதே மாதிரி ஒருவர் மரிக்கிறார், இது ரெண்டுமே கடவுளால் மட்டும்தான் முடியும், பிசாசால் முடியாது, மனிதனால் முடியாது. எந்த மருத்துவரும் ஒரு பிறப்பை உண்டு பண்ண முடியாது. எத்தனையோ ஆஸ்பத்திரிகள் இப்போ வந்துருச்சு, கருத்தரித்தல் மையம் என்று சொல்லி, அது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது, நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதையும் குறை சொல்ல வரவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், இதை நாம் உறுதியாக நம்புகிறோம். கடவுளிடத்திலிருந்து மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும் இந்த குழந்தை பேர். அதே மாதிரி மரணமும் கடவுளாலே மாத்திரம்தான் நடக்கிறது. பிரியமானவர்களே, அதை நம்ம ஆணித்தரமாய் நாம் நம்பலாம், சொல்லலாம். இன்றைக்கு நான் வேதத்தில் இப்படி ஆராய்ந்த பொழுது, நிறைய பேர் மலடி என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளை பேர் அற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பேர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்தார், எதனால அவங்களுக்கு டிலே ஆச்சு, எதனால அவங்க வந்து மலடியாக இருந்தாங்க, அல்லது வந்து ஒரு சிலருக்கு பிள்ளையே கிடைக்கல, அப்படிப்பட்டவர்களை குறித்து வேகமாக நான் உங்களுடைய மத்தியில் இந்த நாளிலே ஒரு தாட் ப்ரோவோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிந்தனையை தூண்டுகிற விதமாக நான் அதை பேச நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது நபர் யாருன்னா, சாராள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று சொல்லப்பட்டவள், ஆனால் அவள் முதலாவது மலடி என்று சொல்லப்பட்டாள். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள் என்று சொல்லி ஆதியாகமம் 11:30 தெளிவாக சொல்லுகிறது. அவளுடைய கணவர் ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஆபிரகாமுக்கு வயது பார்த்திங்கன்னா 75 இருக்கும்போது கடவுள் அவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், உன்னுடைய சந்ததி வந்து திரளாய் பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க அதை நம்பித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க போல். அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத. இவர் தான் விசுவாசத்தின் தகப்பன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 75 நம்மளை மாதிரி சாதாரண பாடுள்ள மனுஷன் தானே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் ஒரு நாள் அவரை வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்து மேலே காட்டி, பாரு வானத்து நட்சத்திரங்களை பாரு, இதே மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் அல்லது வந்து ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாராளுக்கோ பிள்ளை இல்லை. அப்பா அவளுக்குடைய பேர் சாரா என்று சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 16:1 வாசிக்கிறோம், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு, ரெண்டு பேருக்குமே பெயர் மாற்றம் நடக்கலை, பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் வந்து டவுட்டு, அதோடு தான் போய்கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு அது வந்திருக்குல்ல. நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து 1 ஆனவுடனே யோசிக்கிறோம்ல, இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. இவங்க பாவம், அந்த நாட்களில் அவங்களுக்கு பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளாவது இன்றைக்கி பைபிள் வச்சுருக்கிறோம், வாசிக்கிறோம், தேடி கண்டுபிடிக்கிறோம், ஆண்டவர் என்ன பேசுகிறாரு.
அங்கே வந்து அந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தையே கேட்க முடியாத காலங்கள் அதெல்லாம். அப்போ பாருங்கள், திரிய திரியும்தான் தேவதூதன் வருவார், பேசுவார். இப்போது ஆகார்னு சொல்லி ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருக்கிறாள். இப்போ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த சாராயால் சும்மா இருக்க முடியல. கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டே இருக்குது, 10 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு. கடவுள் பேசி இதை நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள், ஆனால் நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்வு. உடனே என்ன பண்ணிட்டா, தன்னுடைய அடிமை பெண்ணை எடுத்து நீர் மனைவியாக வச்சுக்கிறோம், அவள்னால் என்னுடைய வீடு கட்டப்படும். எப்படி பாருங்கள், என்னுடைய வீடு. நம்மளும் இன்றைக்கி சில நேரம் மாற்றி கீற்றி போடுறோம்ல, ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்குள்ளே முந்தி கொள்கிறோம் சில நேரம். ஆமாம், ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓடிடுறோம், பணத்தை கொண்டு ஓடி விடுகிறோம், யாரையாவது தேடி விடுகிறோம், மனிதனை நாடி விடுகிறோம். இதே இதுதான் அந்த அம்மா செஞ்சாங்க. சாராய் மூணு காரியம் அவங்ககிட்ட இருந்தது, விசுவாசம் குறைஞ்சி போச்சு, அடுத்தது பொறுமை இல்லை, பொறுமை இல்லை, அடுத்தது சுயமாக முடிவு எடுத்துட்டாங்க. ஆமாம், அவரும் உடனே ஏற்றுக்கிட்டார், ஆபிரகாமும் உடனே ஏற்றுக்கிட்டார். 86வது வயது அவருக்கு இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஆண்டவர் பேசி 11 வருஷம் 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்ருக்கார், ஆனால் இவங்களாக முடிவு பண்ணி, இந்த அம்மா முடிவு பண்ணி கடைசியில் இஸ்மவேல் பிறக்கிறான். இவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் அல்ல என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் இதுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் விடலை. அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். மறுபடியும் பேசுகிறார், ஆதியாகமம் 17:4 வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த சாரா என்பவள் சாராள் என்னப்படுவாள்னு சொல்லிட்டு அவள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவள். ஆமாம், நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 18:11-15 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். ஏன்னு சொன்னால், அவளுக்கு பிள்ளை பெற வேண்டிய எந்த விதமான தகுதியும் இல்லை, அவ்வளோ வயசாகி போச்சு. அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆதியாகமம் 21:1-5 நம்ம வாசிக்கிறோம், அவருக்கு 100 வயதாயிருச்சு. இந்த ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனப்போ, கர்த்தர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஈசாக்கு என்ற குழந்தையை கொடுக்கிறார். இது வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஒரு குழந்தை. அருமையானவர்களே, இந்த ஈசாக்கு முற்பிதாக்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார், முற்பிதாக்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அடுத்து வந்து ரெபேக்காவை பார்க்குறோம். இந்த ரெபேக்கா ஈசாக்கு, இவளும் மலடி என்றப்பட்டாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார்களினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். ஆதியாகமம் 25:21 வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நடந்த சம்பவம் தெரியுமா, மனைவி மலடியாக இருக்கிறாள், ஆனால் கணவன் ஜெபிக்கிறான். மன்றாட்டு ஜெபம், கணவன் ஜெபிக்கிறான். இந்த கணவனுடைய ஜெபம் அங்கே ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு எத்தனை வீடுகளில் இது நடக்கிறது. ஒருவேளை குழந்தை இல்லையேன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் திருமணமாகி 6 வருஷம் 10 வருஷம் அந்த கணவன் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? அருமையானவர்கள், இன்றைக்கி கற்றுக்கொள்ளுகிறது என்னென்னா, நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா? நீங்கள் இந்த செய்தியை கேட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எடுத்து தியானியுங்கள். ஏன் அவங்களுக்கு நடக்கலை, ஏன் நடந்துச்சு, ரெண்டையும் கண்டுபிடிங்க. அப்போ பாருங்கள், கணவன் ஜெபித்தார், ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார், ஏசா யாக்கோபு. இதில் தான் ஒருவன் யாக்கோபு இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் பிதாவாக வருகிறான், இதாவாக அவர்கள். அருமையானவர்களே, நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. 3வது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேல். ராகேல், இது நமக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவம்லாம் நல்லா தெரியும். யாக்கோபு விரும்பினார், ஆனால் இவளை கிடைக்கல. இவளுக்கு பார், இவளுடைய அக்கா லேயாள் மூத்தவள் இருந்ததுனாலே, கூச்சப்பார்வை இருந்ததுனாலே அவளை கொடுத்துட்டாங்க. இப்போ நடக்கிறது என்ன, ஏன் இந்த ராகேல் மலடியாக இருந்தாள் என்பதுக்கு அங்கே காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். இவன் கொஞ்சம் விலகி போகிறான். லேயாளை தான் முதல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார் அவன் மாமனார். ஆனால் இவன் கொஞ்சம் அவனுடைய விருப்பமெல்லாம் அதிகமாக ராகேல் இடத்தில் இருக்கிறது. இது ஒரு காரியமாக வருகிறது. ஆனால் அதை விட 29:31 சொல்லுது ஆதியாகமத்தில், மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது.
இங்கே என்ன நடக்க பாருங்க, லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாக இருந்தால். அப்போ ரீசன் இருக்கு பார்த்தீங்களா, மற்றவர்கள் அற்பமாக எண்ணணும்னா நமக்கு வர வேண்டிய காரியங்கள் தடைபடும் என்பது அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை பார்த்து அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமா, அப்பொழுது குழந்தை பேர் கூட தடைப்படும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. என்ன சொன்னால் ராகேல அவனுக்கு பிடிக்குது, இதே மாதிரி லேயால் பிடிக்கல, இப்போ லேயால் அற்பமாக எண்ணப்படுகிறான். ஆண்டவர் அவளுக்கு குழந்தையை கொடுத்துட்டாரு, இங்கே குழந்தை இல்லை. அருமையானவர்களை, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், இன்னொன்று பாருங்க, பொறாமை இருக்கிறது. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். பொறாமையினாலே சொல்லுகிற கோபம், பொறாமையினாலே வருகிற கோபம் ஆதியாகமம் 30:31 தெளிவாக சொல்கிறது. அடுத்து சுயமாக முடிவு எடுத்துட்டான், இவ்வளோ தன்னுடைய முற்பிதாக்கள் மாதிரி சாராள் மாதிரி என்ன செய்கிறா பாருங்க, இதோ என் வேலைக்காரியாக பில்கால் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படும். பார்த்தீங்களா, அதே வார்த்தை. எப்படி இவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அப்போ அந்த நான் அப்போ அந்த வழக்கம் இருந்துச்சோ என்னமோ தெரியல, அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவளை மனைவியாக கொடுத்துட்டான். இப்போது யாக்கோபினால் அந்த பில்காலுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது. இப்போ அடுத்து பாருங்கள், 30:6 சொல்லுது, ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் பேட்டி எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவளுக்கு தான் என்று பெயரிட்டான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்த பிறகு பில்காலுக்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் பிறந்துருச்சு, நாட்கள் போச்சு, ஆனாலும் ஆண்டவர் விடலை. ஏன்னா தேவனுடைய திட்டம் இருக்கும் பொழுது நம்மை சிக்ஷித்து நம்மளை உருவாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார், இதுதான் அவருடைய திட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு நாமும் சில காரியங்கள் வழியே போய்கொண்டிருக்கிறோமா, நம்ம உட்கார்ந்து நம்ம உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார்னா நமக்கு வர வேண்டிய காரியம் அது எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் இந்த பிள்ளை பேர், பிள்ளை இல்லாமல் இருந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எதுனாலே நமக்கு இது தடைபடுகிறது, வேதத்தின் அடிப்படையிலே தியானித்து பாருங்கள். அடுத்து என்ன தெரியுமா, தேவன் நினைக்கணும், தேவன் நினைச்சா உடனே கொடுப்பார். தேவன் ராகேலை நினைத்தருளினால் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். எப்படி நினைத்தருளி இருப்பார், நிச்சயமாக அவள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி இருப்பாள். அவளுடைய அந்த பொறாமையின் எண்ணங்கள், அற்பமாக எண்ணுவது எல்லாமே அவளை விட்டு போயிருக்கும் நிச்சயமாக. அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களை, இதை நம்ம ஆதியாகமம் 30:22 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30:2 பாருங்க, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கப்பத்தை அடைத்திருக்கிறான், நான் தேவனா என்றான். இதெல்லாம் முதல்ல பேசின காரியங்கள் சரிங்களா. ஆனால் கடவுள் கடைசியில் அவளுக்கு அருளின் ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, எகிப்தின் ஆளுநராக ஆகக்கூடிய ஒரு மகனை கொடுத்தார். யோசேப் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மகனை. அந்த சம்பவம்லாம் நம்ம படித்தோன்னா பல பாடுகள் யோசேப்புக்கு வந்தது. ஆனாலும் இந்த கற்பத்தை அடித்திருந்ததின் காரணத்தை நாம் கண்டுகொண்டோம். அவளுக்குள்ளே நிச்சயமாக ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்திருக்க வேண்டும், கர்த்தர் நினைத்தருளின பிறகு அவளுக்கு ஆசீர்வாதம். அடுத்து 4வது நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனோவாவின் மனைவி. இது வந்து காட் சோசன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் தெரிந்து எடுத்தார். அவங்க மலடி தான், ஆனால் அவங்ககிட்ட தான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னு சொன்னால் அங்கே பாருங்களேன், தான் வம்சத்தானைய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். நியாயாதிபதிகள் 13:2 நம்ம வாசிக்கிறோம், அவள் மலடியாக இருக்கிறாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, அடுத்த வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 13:3 கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறும். அங்கே ஒரு அட்ரஸ் பண்ணுறா பாருங்களேன் அந்த தேவ தூதன், பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து, உனக்கு பிள்ளை இல்லைன்றது ஊருக்குள்ளே தெரியும், ஆனால் நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்க திட்டம் வைத்திருந்தார் என்றால் சில நேரம் அவருடைய பிளானுக்குள்ளே வர வேண்டும் என்றால் வெயிட் பண்ணி அவர் கொடுத்துட்றார் நிச்சயமாக. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்களோ, ஒருவேளை இந்த வருடம் ஆண்டவர் உங்களை நினைத்தரில் வருடமாக இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அது ஒரு நியாயாதிபதியாக வருகிறது அந்த குழந்தை, சிம்சோன் அப்படின்னு சொல்கிறோம்.
இஸ்ரேலை இஸ்ரவேல் முழுவதையும் அவர் நியாயம் தீர்த்தார், நியாயாதிபதியாக இருந்தார். பல காரியங்களை ஆண்டவருடைய திட்டத்தின்படி அந்த பெலிஸ்தியர்களை ஜெயிப்பதிலே, யுத்தம் செய்வதிலே அவர் பயங்கரமான ஆளாக ஆண்டவர் பயன்படுத்திட்டார். அடுத்து ஐந்தாவது நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாள். எல்லாருக்குமே தெரியும் இந்த அன்னாள் அப்படின்னாலே நம்ம சாமுவேல் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஒன்று சாமுவேல் 1:5 இப்படியாய் சொல்கிறது, அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். யார்? எல்கானா, அன்னாளுடைய மனைவி. ஏற்கனவே இன்னொரு மனைவி இருக்கிறார், பெனிலால் இருக்கிறார். ஆனால் அந்த ரெண்டு பேரில் அன்னாலை இவர் ரொம்ப சிநேகித்ததுனால அவளுக்கு ரெண்டு பங்கு கொடுப்பார். அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் ஆண்டவர். ஒருவேளை யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துலையுமே வந்து ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை, ரெண்டு பேரும் அவளுடைய மனைவி தான், அந்த நாட்களின்படி அது வந்து அப்ரூவ்டு. ஆனால் ரெண்டு பேரில் ஒருத்தரை நேசிக்கிறார் ரொம்ப, ஒருத்தரை வந்து நேசிக்கிறார். அதனால் பாருங்கள் ரெண்டு பங்கெலாம் கொடுப்பாராம். இப்படிலாம் நடந்திருக்குது. பட்சபாதம், நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஒருவேளை நாம் ஒருவேளை இன்றைக்கு ரெண்டு மனைவியை வைத்து கொள்ளுகிற காலங்கள் அல்ல. ஒருவனுக்கு ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்தது அதுதான். சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வேறு விதமாக நம்ம பட்சபாதம் உள்ளவர்களாக, நம்ம வீட்டில் ஒன்று ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளேயே பட்சபாதம், பிள்ளைகளுக்குள்ளேயே பட்சபாதம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வருவதற்கு அது தடையாக இருக்கும் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். 1 Samuel 1:6 சொல்லுது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தையே அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் சினப்படுத்துவாள். இந்த இடத்துல காட்ஸ் பிளானிங் நம்ம அங்கே பார்க்குறோம். கர்த்தர் தான் அந்த அவளுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார். அப்போ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நல்ல கவனிங்க, பொருத்தனை பண்ணுற அளவுக்கு அவள் போயிட்டான் அந்த ஆலயத்தில், அந்த ஆலயத்தில். ஆனால் அந்த சகோதரியிடத்தில், அண்ணாள் இடத்துல ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? மற்றவர்களால் அலட்சியப்படுத்தப்பட்டாலும் பொறுமையோடு காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான். இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், பெண்ணி நாள் நின்று கொண்டிருக்கிறார், இவள் அழுது கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே அந்த பெண்ணி நாள் வந்து அலட்சியப்படுத்தியிருப்பா, ரொம்ப அற்பமாக எண்ணியிருப்பா, அல்லது வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம், குறைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் இவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தபடினாலே இவளுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல குணம் எதையும் அவள் பொருட்படுத்தவே இல்லை, அழுது அழுது கொண்டு இருக்கிறான், அவ்வளோதான். அது வந்து பெண்களுக்கான ஒரு காரியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே ஈஸியாக அழுக ஆரம்பிச்சுருவாங்க, துக்கப்பட ஆரம்பிச்சுருவாங்க, வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாங்க, தாங்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் பொறுமையோடு கூட இருந்தாள். அது மாத்திரம் இல்லை, பொருத்தனை பண்ணினாள்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். 1 Samuel 1:11 பாருங்களேன், அந்த கடைசி அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிற, ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன சொல்கிறாரு? சவகிரகம் கத்தி படாது, நான் எனக்கு குழந்தையை கொடுத்து அவனை கொண்டு வந்து ஆலயத்திலே விட்டுருவேன். இது என்னங்க? இது ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறேன், அதை கொண்டாந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட விட்டுறேன்னு. அதுதான் அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் அதனால தான் அவளுக்கு இன்னும் அடுத்து குழந்தைகளை கொடுத்தார் அன்னாளுக்கு. அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லையா? அவள் துக்கமாகவே இல்லையா? அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார், அப்பொழுது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வார்த்தையை விசுவாசிக்கிற அருமையானவர், இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கும் இப்படி குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய மகளுக்கு, என்னுடைய பேர்த்திக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் துக்கத்திலே இருக்கிற நாம் துக்கத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியுமா? அருமையானவர்களே, அப்படி விசுவாசத்தினாலே ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு டிலே ஆகுதா? டிலே என்பது டினையல் கிடையாது. நிச்சயமாக காலம் தாழ்த்துறது என்பது உங்களுக்கு வந்து ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய குழந்தை ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாக வரலாமே, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். 6வது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீகாள். இவளுக்கு சாகிற வரைக்கும் பிள்ளை கிடையாதுங்க, பிள்ளை கிடைக்கல. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மலடியாக இருந்தாங்க, சில காரியங்களை இது பண்ணாங்க, சில காரியங்களை ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார், கொடுத்துட்டாரு, உணர்ந்தாங்க, எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த மீகாள் பாருங்கள், கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு ராஜா அவருடைய கணவனாய், கணவன் ரெண்டு விதத்திலே அவளுக்கு ஒரு அதிகாரியாக இருந்தவர், அவனை அவமதித்தான், அவமதித்தான்.
கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகணி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். அருமையானவர்களே, நல்லா பார்த்தீங்களா? ஏன்னா பின்னால் இருக்கு, அந்த ரீசனை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். நாம் யாரை அவமதித்து கொண்டிருக்கிறோம்? உங்கள் கணவரை அவமதிக்கிறீங்களா? ஊழியக்காரர்களை அவமதிக்கிறோமா? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்னு சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறான், ஆனால் அவள் மனைவியாக இருந்தவள் அவமதிக்கிறான். இதை 2 Samuel 17:18-19 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இன்னொன்று என்ன தெரியுமா? ரொம்ப அலட்சியப்படுத்துகிறான். இந்த அவமரியாதை அலட்சியம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாவீது தன் வீட்டாரை ஆசீர் வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தால் அலட்சியப்படுத்துகிறான். இவன் ஆண்டவருடைய பெட்டி, அந்த ஆர்க்கு வருகிறது, அப்போது ஆடிட்டு வர்றாரு, ஆண்டவரை துதித்து பாடிட்டு. ஆனால் இதை அவமதிக்கிறவளாய் அங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இதை நான் சொன்னேன்ல, வாசிங்களேன். 2 Samuel 6:23 எடுத்து வாசிப்போம். இதெல்லாம் உங்கள் பைபிளில் எடுத்து வாசித்து பாருங்கள். அதனால், இதெல்லாம் செஞ்சதுனால சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க, அல்லது யாருக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அல்லது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை முறை மற்றவங்களை அவமதிச்சிருக்கிறோம், அற்பமாக எண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே அற்பமாக என்னதல் நான் சொன்னேன், ஆனால் ஏதோ உணர்ந்த ஒன்று ஆண்டர் கொடுத்துட்டார், ஆனால் இங்கே கொடுக்கவே இல்லை. பெரிய தவறு. அடுத்தது 7வது காரியம் பார்த்திங்கன்னா சுனேமியா. இந்த சுனேமியாளுக்கு 2 blessing கிடைக்கும், பார்த்துக்கோங்க. 2 miracle நடக்கும். அது காட்ஸ் பிளான், முழுக்க முழுக்க காட்ஸ் பிளான்னு நம்ம சொல்லலாம். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அவளும் வந்து மலடியாக இருந்தவ தான், பிள்ளை இல்லாமல் இருந்தா. ஆனால் இந்த எலிசா வாக்கு கொடுத்தாரு, பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்து. 2 Samuel 4:17 வாசிக்கிறோம். நீங்கள் 4:8-37 ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சம்பவத்தையும் நீங்கள் படித்து கொள்ளலாம். ஆனால் அந்த பையன் இறந்துட்டான். கடவுள் கொடுத்த குழந்தை தான், இறந்துருச்சு. அவளுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு கடவுள் கொடுத்துருக்கணுமா? இதுக்கு நான் பிள்ளையே இல்லாமல் இருந்திருப்பேனே, அவன் செத்து போயிட்டானே, எவ்வளோ நொந்து போயிருப்பான் அந்த தாய், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க. ஆமாம், கடவுள் கொடுத்தாராகும், எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. நம்மளும் இப்படிப்பட்ட பாதையில் வந்திருக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 2 Samuel 4:8-13, 14, 17 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களால் இதை குறிக்க முடியாட்டினா கூட, JTKTV யூடியூப்பில் போய் பாருங்கள். எல்லா காரியங்களையும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இது கற்றுக்கொள்வதற்காக தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்க. நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம், நிறையா சாப்பாடு அப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எல்லாமே இப்படி இருக்குது, எனக்கு சரியான பலன் இல்லை, என்னெல்லாம் சொல்கிறோம், என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்தா நிச்சயமாக கொடுத்துருவாருங்க, அவர் தான் கொடுப்பார். 8வது நபர் நீங்கள் பாருங்கள், எலிசபெத். இதுக்கு முந்தின நபர் சுனேமியாளுக்கு மறுபடியும் அந்த பிள்ளை உயிரோடு வந்துட்டான். ஆகையினால அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதா இருந்தது. எலிசபெத் இது எங்கே நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எலிசபெத் சகரியா, இது காட்ஸ் கைடன்ஸ். ஏன்னா ஒரு யோவான் ஸ்நானன்னு வர வேண்டும். எலிசபெத் மலரடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். தூதன் வந்து, லூக்கா 1:13 வாசிக்கிறோம், அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சம்பவத்திலும் மலடியாக இருந்த அந்த எலிசபெத்து குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்கிறாள். இது ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நடக்குது. இதெல்லாம் கர்த்தராலே உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இவர்களை வைத்திருந்தார். யோவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் வழியை ஆயத்தப்படுத்தினவராய் வந்தார். ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆகாதுங்க. ஒரு ஊழியக்காரனை உங்கள் குழந்தையாக ஆண்டவர் கொடுப்பதற்கு, அல்லது உங்களுடைய வயிற்றிலே ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவதற்கு ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க,
ஆண்டவர் நிச்சயமாக வெயிட் பண்ணாலும் ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுப்பாருன்றதில் சந்தேகம் இல்லை. ஒன்பதாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிமெலேக்கின் வீட்டார். இது மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு போகணும், ஆதியாகமத்தில் என்னன்னு சொன்னால் இந்த அபிமெலேக்கின் வீட்டாருடைய கற்பத்தை கர்த்தரே அடைச்சி வச்சிருந்தார். எதுக்கு தெரியுமா? அது ஒரு தண்டனை. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், ஆதியாகமம் 20:17 சொல்லுகிறது. ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதமும் தடைபடுகிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சாராளின் நிமித்தம் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார் கடவுள். கடவுள் அப்படியே செஞ்சு வைப்பார். சில நேரம் சிக்ஷையாக தண்டனையாக கூட இருக்கலாம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம யாருக்கு விரோதமாக எதுவும் செஞ்சுருக்கிறோமா, அல்லது யாருடைய காரியத்தையாவது நம்ம எடுத்து வைத்திருக்கிறோமா, அல்லது இன்னொருத்தருக்கு போக வேண்டியதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமா, இன்னொருத்தருக்கு போக வேண்டிய வேலையை நம்ம பிடுங்கி வச்சுக்கிட்டோமா. கர்த்தர் செயல்படுவார், கர்த்தர் செயல்படுவார். அது இதுலேயும் இருக்கலாம், வேறு மாதிரியும் இருக்கலாம். சில காரியங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு நம்ம இன்னொருத்தர் காரியத்தை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தோன்னா கொடுக்க மாட்டார் ஆண்டவர். பிள்ளை பெற்றை கூட அடைத்து வைத்திருந்திருக்கார் பார்த்தீங்களா, கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அவங்க வீட்டார் முழுக்க அந்த சந்ததிக்கே இல்லை. ஒருவேளை உங்கள் சந்ததியில் அப்படி இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதோ எங்கேயோ தவறு நடந்திருக்கலாம். எங்களுடைய சந்ததிக்கே குழந்தை இல்லைங்க, போனதுலேயும் இல்லை, அடுத்ததுலேயும் பாருங்கள், இப்படியும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் இருக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பத்தாவது என்ன தெரியுமா? எண்ணம் போல பிள்ளை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்தனை இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு தான். இப்போ சாராளை வச்சு தான் இங்கே பாருங்கள், அந்த சாராளும் ஆபிரகாமும் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாக இருக்கும்போது தன் தரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். ஒருவேளை சாராளுக்குள்ளே விசுவாசம் குறைவாக இருந்திருக்கலாம், அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆபிரகாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான். என்ன எப்படி இருக்கிறான் பாருங்கள், அவனுடைய எண்ணத்தில் கூட இல்லையா, சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் அவன் மனசில் வைக்கலையா. நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியங்க. நம்முடைய சிந்தனத்தில் விஷுவலைஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இவன் எண்ணத்தில் கூட கொண்டு வரல. நம்ம எண்ணத்தில் எப்படி வச்சுருக்கோம், மைனஸாகவே யோசிச்சுட்டு இருந்தோன்னா அது நடக்கவே நடக்காது. அவிசுவாசமாகவே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காது. விசுவாசிக்கிற நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அருமையானவர்களே, பவுல் சொல்கிறார்ல, நிச்சயமாக. சங்கீதம் 127:4 சொல்லுது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அதே சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி, அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. இதனால் பிள்ளை இல்லாதது வந்து சாபம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. பிள்ளை இல்லைன்னா அது சாபம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த எண்ணம் போல் பிள்ளைன்னு எதுக்கு சொன்னேன் தெரியுமா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா, குழந்தை ஒரு 4 ஆச்சு, 5 ஆச்சு, அல்லது 10 ஆனதும் விட்டுறாங்க. அப்படியே அந்த விருப்பமே இல்லாமல் விட்டுறாங்க. என்ன யோசிக்கிறாங்க, கடவுள் அவ்வளோதான், நமக்கு கொடுக்க மாட்டார். இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க கடவுளை. கடவுள் பார்ப்பார், இவனுக்கே விருப்பம் இல்லை, அப்புறம் என்னத்துக்கு நான் கொடுத்துட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படி இருக்கிறாங்க, அவர்களே சொல்லிவிடுகிறார், கடவுள் எனக்கு இனிமேல் கொடுக்க மாட்டார், எனக்கு பிள்ளை இருந்தால் நான் வந்து வேலையை நான் ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. இப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கா. அது எந்த அளவுக்கு உண்மையோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தர் அப்படி எங்கேயுமே வந்து வேதத்தில் சொல்லவே இல்லை. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்படி என்றால் என்ன ஆகிறது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டார். எனக்கு விருப்பம் இருக்கணும், எனக்கு பிள்ளைகள் வேணும், அந்த பிள்ளைகள் நிமித்தமாக சந்ததி கட்டப்படணும், இது ஆண்டவருடைய சந்ததின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது வளர்ந்து பெருகணும், நான் செய்கிற ஊழியங்கள் அல்லது நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் வழியாக சந்ததி சந்ததியாக போக வேண்டும். தாவீதிட்ட சொல்கிறார்ல, உன்னுடைய சிங்காசனம் என்னன்றைக்கு நிற்கும், ஆமாம் உன் பிள்ளை, அடுத்தது உன் சந்ததி போயிட்டே இருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படி தான். ஏன்னா இன்றைக்கு 100 அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தாரு, இன்றைக்கி 5 ஆனவொன்னே 10 ஆனவொன்னே அப்படியே ஆகிடுறாங்க, அவ்வளோதான், இன்னும் எனக்கு குழந்தை கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 7 வாக்குத்தத்தங்கள் இருக்கிற, அதை மாத்திரம் வேகமாக நான் வாசித்து முடிக்கிறேன். 7 promises.
ஒன்று என்ன தெரியுமா, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிப்பார். இது முதல். அடுத்தது பாருங்க, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தரையே சேவித்துக் கொள்ளணுமா? ஆமா, அங்க ரீசனா அங்க போட்டிருக்கு. அடுத்தது, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா? அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது. அங்க போட்டிருக்கேன், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்திகளுமாயும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உண்மையாய் செவி கொடுத்தாள். அடுத்தது பாருங்க, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எப்போ தெரியுமா? மனம் திரும்பணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவர் சொன்னதை செய்யணும். இதெல்லாம் அங்கே கண்டிஷன்ஸ் இருக்கு. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாழ்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா! அவரை துதிங்க, போற்றுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். எப்போ தெரியுமா? உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? பிள்ளைகளின் பிள்ளைகளை உறுதிப்படுத்துகிறார் நமக்கு. இதை உறுதிப்படுத்துகிற வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏக்கத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயம் செய்வார். கொஞ்சம் அலசி ஆராய்ங்க. வேதத்தில் எல்லாம் இருக்கிறது. ஏன் கிடைக்கவில்லை? ஏன் கொடுத்தார்? எப்படி கொடுத்தார்? ஏன் தடுத்தார்? எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. நமக்கும் காரணம் இருக்கும் கண்டிப்பாக. ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். நிச்சயமாகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. ஸ்கூல் ஆஃப் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, சிறுவர் ஊழிய பயிற்சி பள்ளி, June 2023 முதல் நெல்லையில் ஆரம்பம். முதலில் பதிவு செய்யும் 50 நபர்கள் மட்டும் பயிற்சியில் சேர்க்கப்படுவார்கள். செய்முறை பயிற்சி வகுப்புகளும் உண்டு. பயிற்சி நாள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை. நேரம் மதியம் 2:30 முதல் மாலை 6 மணி வரை. வயது வரம்பு இல்லை. சிறுவர் ஊழியம் செய்ய வாஞ்சியுள்ள எவரும் பங்கு பெறலாம். இடம் மகிமையின் தேவாலயம், 48C 6 சேவியர் காலனி, கிரேஸ் ஹால் எதிர்ப்புறம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி. 10 மாதங்கள் அதாவது 10 வகுப்புகள் முடிப்பவர்களுக்கு அவரவர் புகைப்படத்துடன் கூடிய சான்றிதழ் வழங்கப்படும். பல ஆண்டுகள் சிறுவர் ஊழியத்தில் அனுபவம் பெற்ற, வித்தியாசமான தாளந்துகள் திறமைகள் பெற்ற ஊழியர்களால் வகுப்புகள் நடத்தப்படும். மேலும் தொடர்புக்கு சகோதரர் JAD சாம்வேல், 9600741932 மற்றும் செல்வின் சாம்வேல், 9443871875. ஒவ்வொரு நாளும் பயிற்சி கட்டணம் ₹100 மட்டுமே.